வியண்டால் முடியாதில்லை மீளாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் என்று எனக்கு எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது வந்து பார்த்தா டிஎன்பிசி குரூப் 2 2A இந்த ரெண்டு எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக வந்து மர்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு டிஎன்பிசி குரூப் 2 2A தான் உங்களோட கனவு அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி டிகிரி எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் பேஸில் எந்த டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆகிடு தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி குரூப் 2 2A தான் எய்ம் பண்ணும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டு பிளஸ் டூ முடிச்ச நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டிஎன்பிசி குரூப் 2 2A இது வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா குரூப் 2 2A முன்னால் இந்த எக்ஸாம் தனித்தனியாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, பட் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தா இந்த ரெண்டு எக்ஸாமும் மர்ச் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் குரூப் 2 அண்டரில் இருக்க போஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. இதுவே 2A ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்காது. இதான் ரெண்டு எக்ஸாமுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ ஃபியர் இல்லை அப்படின்னா நீங்கள் குரூப் 2 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2A கொஞ்சம் சேலரி கம்மியாக தான் இருக்கும். போஸ்டிங்கும் கொஞ்சம் லோ லெவல் போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 2 இன்டர்வியூ இருக்கும். அதாவது மெயின் பிளஸ் இன்டர்வியூ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க. 2A பொறுத்தவரை மெயின் எக்ஸாமோட மார்க் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா எந்த டிகிரி முடிச்சவங்கனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பிஏ முடிச்சிருக்கலாம், பிகாம் முடிச்சிருக்கலாம், பிபிஏ, பிஎஸ்சி ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்தா இந்த மாதிரியான டிஎன்பிசி குரூப் 2 2A எக்ஸாம் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக பிஜி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் வந்து பார்த்தா குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான யூனிவர்ஸில் இந்த டிகிரி முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரியே கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. பட் இதுக்காக யாருமே ட்ரை பண்ண முடியாது. குறிப்பிட்ட யூனிவர்ஸில் குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. காமனாக எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனே வந்து குறிப்பிட்ட போஸ்டிங் கொடுத்து அதுக்கு என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், எந்த யூனிவர்ஸில் முடிச்சிருக்கணும், எந்த டிப்ளமோ முடிச்சிருந்தாங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து தர்றாங்க, பிஜி படிச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுவாங்க. நான் வந்து குரூப் 2 2A போஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு தனியாக வீடியோ போகிறேன். அதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க குரூப் 2 2A கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்டிங் மட்டும் எலிஜிபிள், ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றதுல ரொம்ப டிஃப்ரெண்ட் போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக சப் ரிஜிஸ்டர் ஆகலாம், நீங்கள் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஆகலாம். நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம் நீங்கள். இதுவும் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடுன்னு எடுத்துல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் முனிசிபல் கமிஷனர் ஆகலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். இதெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான போஸ்டிங், எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி, அதுக்கு என்ன டிகிரி படிச்சிருக்கணும், அந்த டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும், எந்த டிப்ளமோ முடிச்சிருந்தோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சவங்க ப்ராப்பராக ரிஜிஸ்டர்டான ஒரு காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த முனிசிபல் கமிஷனருக்குலாம் எந்த டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சப் ரிஜிஸ்டருக்கும் எந்த யூனிவர்சிட்டியில் எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி தான் ரூல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல சப் இன்ஸ்பெக்டருக்கு பிஏபிஎல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிடுவாங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், என்ன மாதிரியான பிஜி முடிச்சிருக்கணும், எந்த டிப்ளமோ முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். பட் எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு சில போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லை சப்போஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டரான யூஜிசி அப்ரூவ்டான ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிஎன்பிசி குரூப் 2 2A பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா எந்த போஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மினிமம் ஒரு 20-21 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 30 வரையும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
உங்களுக்கு அவங்க போஸ்ட்டில் தான் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணுவாங்க இந்த டிகிரி முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம். மற்றபடி வந்து எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸில் நீங்கள் எந்த போஸ்டிங் ட்ரை பண்ணாலும் சரி, சப் ரிஜிஸ்டர் ட்ரை பண்ணாலும் சரி, முனிசிபல் கமிஷனர் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ட்ரை பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் சேம் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் தான். நீங்கள் வந்து குரூப் டூ அப்படின்னு போகிறப்ப இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு, குரூப் டூ ஏ அப்படின்னு போகிறப்ப இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தா மெயினான டிஃப்ரென்ஸ். இன்டர்வியூக்கான டைமும் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு டைம்லாம் இல்லை உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பொறுத்தவரை மொத்தம் ஒரு 40 மார்க் கேட்குறாங்க. சப்போஸ் இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமோட மார்க் மட்டும் எடுத்துக்குவாங்க, மெயின் எக்ஸாமோட 300 மார்க் மட்டும் எடுத்துக்குவாங்க. இன்டர்வியூ போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா 300+40 இன்டர்வியூவில் 40 மார்க் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 340 எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மொத்தம் 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, ப்ரிமிலரி, மெயின், இன்டர்வியூ. நெக்ஸ்ட் எந்த டிகிரி எடுக்கலாம், எது பெஸ்ட் டிகிரி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எந்த டிகிரி பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அதுக்காக தான். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3 ரவுண்ட், ப்ரிமிலரி, மெயின், இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்கும், இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா மெயின் எக்ஸாமோட ஸ்கோரே எடுத்துக்குவாங்க உங்களுக்கு. ஸோ ப்ரிமிலரி பொறுத்தவரையும் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா மொத்தம் 3 டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒன்று ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரிமிலரி மொத்தம் 300 மார்க் கேட்குறாங்க, 200 கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுலே 100 மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு. தமிழ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் ரெலவெண்ட்டாக 100 கொஸ்டின் வரும், இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரெலவெண்ட்டாக 100 மார்க் வரும் உங்களுக்கு. அதாவது 100 கொஸ்டின் வரும், 100 மார்க் வராது, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் தராங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற டாபிக் கேட்குறாங்க, இதில் வந்து 75 கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் 1.5 மார்க் தராங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆப்டியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதாவது ஆப்டியூட் கொஸ்டின் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரியான கொஸ்டின் ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் தமிழ் அப்படிலாம் இங்கிலீஷ்லேருந்து 100 மார்க் வருது உங்களுக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ் ஆன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸில். ஸோ இதுலேருந்து ஒரு 75 மார்க் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்டியூட்லேருந்து ஒரு 25 மார்க் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 200 மார்க் உங்களுக்கு கேட்குறாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் தராங்க, அப்போ டோட்டலாக 300 மார்க் தராங்க. ஸோ இந்த 300ல் நீங்கள் 90 மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த ரவுண்ட் வந்து உங்களால் போக முடியும். ப்ரிமிலரி ரவுண்டை எந்த கட் ஆஃப்மே எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ இதை பொறுத்தவரையும் எந்த குரூப் எடுக்கலாம், அதாவது எந்த டிகிரி எடுக்கலாம் ப்ரிமிலரி எக்ஸாம் பொறுத்தவரையும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன நீங்கள் சூஸ் பண்ணுறது, அந்த 100 மார்க்கை ஒன்று தமிழ் சூஸ் பண்ணுவீங்க இல்லை இங்கிலீஷ் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணக்கான வாய்ப்புக்கள் இருக்கா. பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்தால் எல்லா டாப்பிக்குமே மிக்ஸ் ஆகி தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஹிஸ்ட்ரி ரெலவெண்ட்டா, பொலிட்டி ரெலவெண்ட்டா, எக்கனாமிக்ஸ் ரெலவெண்ட்டா, கல்ச்சர் ரெலவெண்ட்டா, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கரண்ட் ஈவெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு, ஜியாகிரபி ரெலவெண்ட்டான டாபிக் வரும், பொலிட்டி ரெலவெண்ட்டான டாபிக், ஜென்ரல் சயின்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக் கூட வரும் உங்களுக்கு, டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிராக் பண்ணிட முடியும் அப்படின்னு எந்த ஒரு டிகிரியுமே சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து ஆப்டியூட்லேருந்து டாபிக் வருது உங்களுக்கு, ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ எல்லாமே மிக்ஸ்டாகி கேட்குறாங்க உங்களுக்கு. ஒன்று தமிழ் அப்படின்லாம் வந்து பார்த்தா ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டியூட் 3 டாப்பிக்லேருந்து வரும், இல்லை இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டியூட் இந்த 3 டாப்பிக்லேருந்து வரும் உங்களுக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் பிஏ தமிழோ இல்லை பிஏ இங்கிலீஷோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் பார்ட்லேயோ இல்லை தமிழ் பார்ட்லேயோ அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. மற்றபடி நீங்கள் மற்ற டாப்பிக்கும் சேம் வந்து எஃபர்ட் போடணும் உங்களுக்கு. ஏன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த 90 வந்து கிராஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு டிகிரியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க நீங்கள். ஸோ ப்ரிமிலரி பொறுத்தவரையும் நீங்கள் பிஏ தமிழ் இல்லை பிஏ இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு கட்டுக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு என்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு வந்து பார்த்தா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு கேட்குறாங்க உங்களுக்கு. பேப்பர் ஒன் பொறுத்தவரையும் பார்த்தா ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட மார்க் மேலே வச்சிருக்கணும் அப்படிங்க மாதிரி எலிஜிபிள் தான். இதை ஃபைனல் கட் ஆஃப்க்கு எடுத்துக்கிறதுல உங்களுக்கு. ஸோ பேப்பர் ஒன் பொறுத்தவரையும் பார்த்தா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்குறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டாப்பிக்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் குறிப்பிட்ட மார்க் மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் டூவை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அதில் எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ளஸ் மெயின் 300 மார்க்கில் எவ்வளோ பேப்பர் டூவில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. சப்போஸ் இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னா பேப்பர் டூவில் 300 எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா மெயின் எக்ஸாமில் பேப்பர் டூவில் என்ன டாபிக் 5 டாபிக் வருது, எது ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலான காமனான டாபிக் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் எது ரெலவெண்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தா ப்ரிசிஸ் ரைட்டிங், அது மட்டும் இல்லாமல் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் வரும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எஸ்ஏ ரைட்டிங் பேஸில் வரும், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பேஸில் வரும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா லெட்டர் ரைட்டிங் பேஸில் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த 5 டாப்பிக்லேருந்து தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்தோம்னா
உங்களுக்கு வந்து எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து பார்த்தா ஒன்று இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டாப்பிக்லாம் கொஞ்சம் அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாமோட லாங்குவேஜ் வந்து பார்த்தா இங்கிலீஷ் இல்லை தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஹிந்திலாம் இருக்காது. உங்களுக்கு மோஸ்ட்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணால் எல்லா எக்ஸாமே தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷும் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஒரு 40 மார்க் நடக்கும். இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டுக்கு மெயின் எக்ஸாமோட அந்த பேப்பர் 2ல 300 மார்க் வாங்கியிருக்கீங்களா, அதை மட்டும் கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க. இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மெயின் எக்ஸாமோட 300 மார்க் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ, 40க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ, ரெண்டே கட் ஆஃப் போட்டு 340க்கு எவ்வளோ கட் ஆஃப் வருதோ அதை பேஸ் பண்ணி ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ எந்த டிகிரி எடுத்தால் பெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தா மேபி வந்து நீங்கள் லாங்குவேஜ் ரெலவெண்ட்டாக ஒன்று பிஏ தமிழோ, இல்லை அதுக்கப்புறம் வந்து எம்ஏ தமிழோ, இல்லை வந்து இங்கிலீஷ் ரெலவெண்ட்டாக பிஏ ப்ளஸ் எம்ஏ இங்கிலீஷோ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் குரூப் 2 எக்ஸாமில் கொஞ்சம் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கா. மற்றபடி எல்லா டாப்பிக்கும் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸ்க்கு 100% ஈக்குவலான டிகிரி அப்படின்னு எந்த ஒரு டிகிரியுமே இருக்காது உங்களுக்கு. சப்போஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லாங்குவேஜ் பேஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ், ஒன்று பிஏ தமிழாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா பிஏ இங்கிலீஷாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிக்க அப்படின்னா கொஞ்சம் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.